ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பெண்களில் நிறைய பேருக்கு யூரினரி இன்கன்டினன்ஸ், அதாவது யூரின் லீக்கேஜ் ஆகிற பிரச்சனை. கொஞ்சம் அதிகமாக சிரிச்சிட்டாலோ இல்லைன்னா ஜம்ப் பண்ணால், ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணால், ஈவன் தும்முனா இருமுனா கூட யூரின் லீக் ஆகிற மாதிரி உள்ள பிரச்சனை. இது வந்து அதிகமாகவே ஃபேஸ் பண்ணுவாங்க லேடிஸ். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். மேபி ஒன்று, அவங்க ஓவர் வெயிட்னால, அப்படி இல்லை அப்படின்னா வயசாக வயசாக அவங்களோட அந்த மசிலோட ஸ்ட்ரென்த் குறைய குறைய அதனால கூட இருக்கலாம். இல்லைன்னா நிறைய சைல்டு பர்த் கொடுக்கறது, இல்லைன்னா டெலிவரிக்கு அப்புறமா, இது மாதிரி பொதுவாகவே பெண்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை இந்த யூரின் லீக்கேஜ் பிரச்சனை அப்படிங்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக்காக இருக்குது, ஸ்ட்ராங்காக இல்லைன்னா தான் இந்த பிளாடர் கண்ட்ரோல் இல்லாமல் இந்த மாதிரி யூரின் அடிக்கடி போகணுன்ற மாதிரி, லீக் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம முதலேயே கோர் மசில்ஸ்னால் என்ன, அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணோம், அது எப்படி ஆர்கன்ஸ் எல்லாம் டைட்டாக பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பதிவே போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதை பாருங்கள். அதே மாதிரி தான் கோர் மசில்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதை ஸ்ட்ரென்த் பண்ணுறக்குள்ள எக்ஸசைஸை தான் பெல்விக் ஃப்ளோர் மசில் எக்ஸசைஸ், பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ், இல்லைனா கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னது, எப்படி பண்ணணும், எப்படி கரெக்டான முறையில் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பெல்விக் ஃப்ளோர் மசில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம உட்கார்றோம் இல்லையா, உட்காரும்போது அந்த இடுப்பு எலும்போட எண்டில் கீழே உள்ள அந்த போன், பெல்விக் போன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த உட்காருக்கு ஹெல்ப் பண்ணுற போன், பெல்விக் போன், அதை சுற்றி உள்ள மசில்ஸ் தான் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ். ஸோ இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட யூரின் போகிற இடம் அண்ட் மோஷன் போகிற இடம், அதை சுற்றி உள்ள அந்த மசில்ஸ் தான் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ். ஸோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறக்குள்ள எக்ஸசைஸ் தான் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ், இல்லைனா கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட பிளாடர் கண்ட்ரோல், இந்த மாதிரி யூரின் லீக்கேஜ் பிரச்சனை ஆகட்டும், அதே மாதிரி யூட்ரஸ் ப்ரொலாப்ஸுங்கிற நம்மளோட பிறப்புறுப்பு வழியாகவே கொஞ்சம் யூட்ரஸ் கீழே இறங்கி வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுறது பெண்கள், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் முதலே செஞ்சு இதை ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம தவிர்க்கலாம். இந்த கீகல் எக்ஸசைஸுங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக, அந்த மசில் எதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை இன்வால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியாக எந்த டைமில் வேணாலும், வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, எது செஞ்சுட்டு இருக்கும்போதும் நம்ம வந்து இதை ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இதை பண்ணும்போது நம்ம ஆப் மசிலோட, அதாவது டோட்டல் கோர் மசிலோட, ஆப்போட, க்ளூட்டோட, தைஸோட, இந்த மாதிரி எதோட இன்வால்மெண்ட்டும் இல்லாமல் ஒன்லி நம்ம அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை மட்டும் இன்வால்வ் பண்ணி பண்ணணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட யூரின் போகிற இடம் அண்டு மோஷன் போகிற இடம், அந்த ரெண்டையும் தான் இது பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ அதை ரெண்டையும் தான் நம்ம ஸ்க்யூஸ் பண்ணணும், அப்படி சுருக்கி வைக்கணும். அது சுருக்கி வச்சுட்டு ஜஸ்ட் அப்படி உள்ள லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணணும், அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக விடணும். ஸோ எது அந்த இடம் அப்படின்னு புரியல அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு யூரின் போனோம், மோஷன் போனோம், அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு வெளியே வாஷ்ரூம் எதுவும் இல்லாத இடத்துல இருக்கோம், பட் யூரின் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்படி எந்த மசிலை கான்ட்ராக்ட் பண்ணுறோமோ அதுதான் சரியான இடம், அதுதான் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ். அதே தான் மோஷன் வருது, இல்லைனா ஒரு கேஸ் ரிலீஸ் பண்ணும் போல இருக்குது பட் முடியல அப்படி நம்ம அப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா எந்த இடத்த பிடிக்கிறோமோ. ஸோ யூரின் வர்றது, மோஷன் வர்றது, ரெண்டு இடத்தையுமே நம்ம சுருக்குறோம் அப்படிங்கும்போது அது கரெக்டான மசில்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி நம்மளோட நேச்சர்க்கால நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி சுருக்கும் போதே என்ன பண்ணோம், சுருக்கும் போதே லிஃப்ட் பண்ணி அதை அப்படியே உள்ளே போனோமா, மேலே போனோம், லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போகிற மாதிரி இமேஜின் பண்ணி கொண்டு போங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணும்போது டப்புன்னு விடாமல் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும். இந்த மூணே மூணு ஸ்டெப்ஸ் தான் இன்வால்வ் ஆக போகுது. ஆனால் கரெக்டான அந்த மசிலில் லொக்கேட் பண்ணுறது தான், நான் முதலே சொன்ன மாதிரி வேறு எந்த மசிலோட இன்வால்மெண்ட்டும் இல்லாமல். அஃப்கோர்ஸ் லோயர் அப்டமனோட கொஞ்சம் இன்வால்மெண்ட் இருக்க தான் செய்யும், அடி வயிற்றோடது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அதில் ஒரு அழுத்தம் தெரியும், இட்ஸ் ஓகே. பட் அதை தவிர மேல் வயிறு, மூச்சு, இப்படி தொடை, இதெல்லாம் சேர்த்து இறுக்கி பிடிக்கிறேன்னு பிடிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஜென்ட்லாக யூரின் இடம் அண்ட் மோஷன் இடம், அந்த பிறப்புறுப்பு எல்லாம் உள்ள அந்த ட்ராக்கை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் சுருக்குறீங்க, சுருக்கிட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணுறீங்க, மேலே போகிற மாதிரி இப்படி லிஃப்ட் பண்ணுறீங்க அண்ட் ஸ்லோலி ரிலீஸ் பண்ணுறீங்க. தட்ஸ் இட். இந்த மூணு ஸ்டெப்பை பண்ணணும். ஸோ இதை பண்ணும்போது மூச்சை முதலே சொன்ன மாதிரி நார்மலான ப்ரீத்திங் இருக்கணும். பட் நீங்கள் அந்த லிஃப்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு எப்படி பண்ணுறீங்க கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா, அகைன் அடுத்த அட்வான்ஸ் லெவலில் அதே மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த மசில்ஸை ஜஸ்ட் ஹோல்டு ஃபார், அந்த லிஃப்ட் பண்ணுறோம் இல்லையா, லிஃப்ட் பண்ண போர்ஷன்லேயே ஹோல்டு ஃபார் 5 to 10 seconds கவுண்ட் பண்ணுங்கள். பட் மூச்சை பிடிச்சு வைக்கக்கூடாது,
நார்மலாக நீங்கள் வேணால் வாய் விட்டு 1, 2, 3 கவுண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மூச்சை பிடிக்க மாட்டீங்க, அதுவும் வெளியே நார்மலாக தான் போயிட்டுருக்கும். ஜஸ்ட் அந்த இடத்த மட்டும் சுருக்கி அந்த மசிலை லிஃப்ட் பண்ணுறீங்க அண்ட் தென் கவுண்ட் பண்ணிவிட்டு தென் ஸ்லோலி ரிலீஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். வெளியில் விடும்போது ப்ரெஷரை அப்படி விடுறோம் அப்படின்னா அகைன் அதை டேமேஜ் தான் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஏற்கனவே இருக்கிறவங்கன்னு வைங்க, அதாவது ஏதாவது செய்யும் போதே யூரின் லீக் ஆகிற மாதிரி உள்ளவங்க தும்மும் போதே அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தும்மல் வரப்போகுது, நீங்கள் தும்ம போகிறீங்க அப்படிங்கும் போதே நீங்கள் டக்குன்னு இந்த மசிலை இதே மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லீக்கேஜோட ப்ராப்ளம் வந்து அந்த ஸ்ட்ராங்காக அந்த மசில் அப்படி நிற்கும் போது அந்த லீக்கேஜோட ப்ராப்ளம் குறையிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது பெர்மனண்டாக இந்த இது சரியாகிறதுக்கு உங்களோட எந்த கண்டிஷனில் இருக்கீங்க, உங்களோட பிளாடரோட கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இழந்துருக்குங்கிறத எல்லாம் பொறுத்து, இது எந்த அளவுக்கு இந்த மசில்ஸ் வீக்காக இருக்குங்கிறதெல்லாம் பொறுத்து டைம் எடுக்கும். ஸோ ஒரே டைமும் எல்லாருக்குமே இந்த இது எக்ஸசைஸ்க்குன்ட்டு இல்லை, எந்த ஒரு எக்ஸசைஸ்க்குமே உங்கள் உடம்பை பொறுத்து தான் மாறும். ஸோ எத்தனை நாள் செஞ்சால் சரியாகும் அப்படின்னு பிளைண்டாக ஒரு கேள்வி கேட்காதீங்க. உங்கள் உடல்நிலையை பொறுத்து, அது மேபி ரொம்ப ஓஸ்ட்டாக இருந்ததுன்னா ஒரு 5 to 6 months கூட ஆகலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2 months உங்களுக்கு அதில் ஒரு ரிசல்ட்டு தெரியலாம். இதை யாரெல்லாம் செய்யணும் அப்போ, நீங்கள் முதலேயே சொன்ன மாதிரி ஏதாவது டெலிவரி ஆனவங்க, இல்லைனா ஓவர் வெயிட் உள்ளவங்க, இல்லை வயசாக ஆக அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டோன் இல்லாமல் போகும், அவங்க எல்லாம் தான் பண்ணணுமா அப்படின்னா, இல்லை எல்லாருமே பண்ணலாம். ஈவன் டியூரிங் ப்ரெக்னென்சி கூட டாக்டரோட கைடன்ஸோட பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஆஃப்டர் டெலிவரியிலலாம் இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, டோன் பண்ணுறதுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்யணும் இந்த மாதிரி? இப்போ கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த மசில் எதுங்கிறத புரிஞ்சுட்டு கான்ட்ராக்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறத ஒரு செட் அப்படி ஒரு தடவை அப்படின்னு வச்சோம் அப்படின்னா, ஒரு 10 இப்படி பண்ணலாம். நீங்கள் அது பண்ணுறதுலேயே ஹோல்ட் பண்ணவும் முடிஞ்சு விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பட் ஸ்டார்டிங்லேயே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, முடியல ஒரு 10 counts லிஃப்ட் பண்ண மாதிரியே வைக்க முடியலன்னா ஜஸ்ட் இமீடியட்டாக ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணாலும் ஓகே. ஆஃப்டர் தட் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 counts ஒரு தடவை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 இப்படி பண்ணும்போது 30 counts ஆயிரும் டோட்டலி. ஸோ இப்படி பண்ணிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அது நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த பதிவு மூலமாக கீகல் எக்ஸசைஸ்னா என்ன, அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிட்டோம். இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்துணை பெண்களுக்குமே நீங்கள் அனுப்பி விடுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.